ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியுமா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்திய அறிவியல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற தகவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இந்திய அறிவியல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான இந்திய அறிவியல் மாநாடு எங்கே நடைபெற்றுக்குன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாக்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றுக்கு ஆண்டுதோறும் உள்ள ஆண்டுதோறும் நாட்டில் உள்ள முன் முன்னணி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வியாளர்கள் பங்கேற்கும் இந்திய அறிவியல் மாநாடு இரண்டு ஆண்டுகளாக கொரோனா வைரஸ் தொற்று பரவல் கட்டுப்பாடுகள் காரணமாக நடத்தப்படவில்லை சரிங்களா ஸோ ரெண்டு வருஷமாக நடத்தவே இல்லை இந்நிலையில் நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் மாநாடு நாக்பூரில் நடைபெற்றிருக்கு ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர் உள்ள நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்றிருக்கும் இந்த மாநாட்டோட கருப்பொருள் அதாவது தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுடன் நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தனுடன் நிலையான வளர்ச்சிக்கான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தான் நூற்றி இந்திய அறிவியல் மாநாட்டின் கருப்பொருள் நிலையான வளர்ச்சி பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இவற்றை அடைவதில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டிருக்கு பழங்குடியினர் அறிவியல் மாநாடு இந்த மாநாட்டுடன் இணைந்து நடைபெற்றது ஸோ நூற்றி எட்டாவது அறிவியல் இந்திய அறிவியல் மாநாட்டோட சேர்ந்து பழங்குடியினர் அறிவியல் மாநாடு நடைபெற்றிருக்கு இந்திய அறிவியல் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலாக எந்த வருஷம் நடைபெற்றுருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு தான் ஃபர்ஸ்ட் இந்திய அறிவியல் மாநாடு நடத்திருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய நாக்பூரில் நூற்றி எட்டாவது இந்திய அறிவியல் மாநாடு நடைபெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ